கவிதை வாசிப்பில் ஒரு என்னுடைய கவிதைகள் நான் சமீபத்தில் ஒரு மூன்று கவிதைகளை வாசிக்கிறேன். அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை அனிருத்தன் வாசிப்பார். அதுவும் இல்லாமல் நண்பர் ராஜேஷ் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இரண்டு விருத்தங்களை வாசிக்க விரும்புகிறேன். இந்த கவிதைகளை வாசித்துவிட்டு இறுதியாக அந்த தன்னைத்தானே தைத்துக் கொள்ளும் பந்து, கால்களை மட்டுமே அறிந்த உதைபந்து, சப்பாத்தணிந்த கால்கள், திரண்ட கடைசல் கால்கள், பரந்த பாதங்கள், செருப்பு கால்கள், வெறும் கால்கள், உதைகளை உதை, மாறி மாறி உதை, மின் உதை, கல் உதை, வெகு சில சமயம் சொத்தை உதை, கிழியும் போதெல்லாம் ஊசியும் நூலும் கொண்டு தன்னைத்தானே தைத்து கொள்ளும் பந்து இது. தூக்கி அடித்த கால்களின் தயவில் சில நேரம் தலைகளையும் கண்டிருக்கிறது. அந்த தலைகளும் முட்டி உதைத்தவைதான். இரண்டாவது, மூளை இருக்கும் இடம். மிக மிக பாதுகாப்பாக இருக்கிறது மூளை. சம்மட்டியாலும் தட்டி உடைக்க இயலாத கெட்டி ஓடுகள் சூழ்ந்திருக்கின்றன. அருகிருக்கும் நரம்புகள் உடைத்து பளீரிட்டு பின் மெல்ல தேய்ந்து எங்கோ மறைகின்றன. சுற்றி பெருகி குளிர்விக்கும் இரத்த நாளங்கள் வெளியேறுகையில் கொதிப்பேறுகின்றன. மெதுமெதுப்பு பஞ்சனையில் ஆனந்தமாக துயில்கிறது மூளை. பதுங்கியிருக்கிறதா, பாய்ந்து செல்கிறதா, ஒளிந்திருக்கிறதா, ஓடிக்கொண்டிருக்கிறதா, பாதுகாக்கிறதா, போர் புரிகிறதா, எங்கிருக்கிறது, என்ன செய்கிறது, எப்படி இயங்குகிறது, யாரும் அறியவியலா சூட்சுமம் இது. கண்டறிய சம்மட்டி கொண்டு தட்டி உடைத்தோர் வெறும் பிசுபிசுப்பு சளிக்கோளமே பார்த்தனர். ஒன்றே ஒன்று மட்டும் புரிகிறது, தன்னை காத்து கொள்ள தந்திரங்களை உற்பத்தி செய்து செய்தே காலம் கழிக்கிறது கிழட்டு மூளை. மூன்றாவது கவிதை, எதையும் விட்டுச் செல்லவில்லை அவர்கள். இந்நாட்டில் எவரேனும் தங்கள் வீடுகளிலோ சொந்த இடங்களிலோ அரசாங்க அதிகாரிகளையோ இராணுவ வீரர்களையோ ஊடுருவச் செய்ய விரும்புவதாக எனக்கு தோன்றவில்லை. இது தனிமனித உரிமை பற்றி சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வாசகத்தில் ஒன்று. கவிதை, ஒரு நாள் நள்ளிரவில் போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு காரணம் சொல்லி எங்கள் வீட்டுக்குள் நுழைந்தனர். அதன்பின் இங்கேயே 2 மாதம் தங்கிவிட்டனர். நாங்கள் வெளியே போகும்போது எங்கே போகிறோம் என்று கேட்டு குறிப்பேட்டில் எழுதிக்கொள்வர். உள்ளே நுழையும் போதும் அவர்கள் பார்வை எங்கள் பின்னாலேயே தெரியும், பிரியமான நாய்க்குட்டியைப் போல, சில சமயம் கடுவன் பூனையைப் போல. விசாரணைக்கு பயந்து நண்பர்கள் பதுங்கினர், உறவினர்கள் வரவில்லை. பக்கச்சுவர் மேல் தலைகாட்டி பூத்துச் சிரிக்கும் அண்டை வீட்டு சிறுமி தலைமறைவானாள். துணி உலர்த்தும் கொடிக்கம்பியில் தினம் வந்தமரும் ஒற்றைக்கால் காகம் காணாமல் போயிற்று. வாசல் அரளிச்செடியடியில் படுத்துறங்கும் தெருநாய் மிரட்சியோடு விலகி ஓடிற்று. எப்போதும் திறந்தே இருக்கும் கதவுகளை எந்நேரமும் மூடி தாளிட்டு கொண்டோம். உச்சி பொழுதொன்றில் போலீஸ் நாற்காலி மேல் தனித்து கிடந்த குறிப்பேட்டை மெல்ல திறந்து பார்த்தேன். நாங்கள் உண்ட நேரம், நாங்கள் உறங்கிய நேரம், நாங்கள் குளித்த நேரம், நாங்கள் பேசிக்கொண்ட நேரம், நாங்கள் சண்டையிட்ட நேரம் எல்லாம் பதிவாகியிருந்தன. எங்கள் தும்மல் சத்தம் கேட்டது அதில், எங்கள் இருமல் எண்ணிக்கை இருந்தது அதில், எங்கள் குசு வெடித்து நாரியது அதில். வந்ததைப் போலவே
சட்டென்று ஒரு நாள் போலீஸ்காரர்கள் போய்விட்டனர். எங்களுக்கென்று அவர்கள் எதையும் விட்டு செல்லவில்லை. அடுத்து இந்த விருத்தம். இந்த விருத்தம் வந்து நான் கடந்த ஒரு ஓராண்டுக்கு முன்பாக ஒரு 40 விருத்தங்கள், என்சீர் களிநடிலடி விருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த விருத்தம் வந்து எழுதினேன். மரபு கவிதை எழுதுவதிலும் எனக்கு கொஞ்சம் பயிற்சி உண்டு. அந்த அடிப்படையில் அந்த சமயத்தில் எனக்கு என்னன்னு தெரியல, சஞ்சய் சுப்பிரமணியம் பாடின வள்ளாருடைய சில விருத்தங்களை வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா நான் வேண்டுதல் கேட்டது புரிதல் வேண்டும், அந்த மாதிரியான விருத்தங்களை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனுடைய தாக்கமோ என்னவோ தெரியல, அந்த சமயத்தில் தொடர்ந்து எழுதினேன். அதில் சில விருத்தங்களை டிஎம் கிருஷ்ணா அவருடைய கச்சேரிகளில் பாடியிருக்கார். ஒரு 4 விருத்தங்களை இது வரைக்கும் அவர் பாடியிருக்கிறாரு. அதிலிருந்து ஒரு 2 விருத்தங்களை இப்போ நான் வாசிக்கிறேன். முடியாத துயரில் நான் மூழ்கி கிடக்கின்றேன், மூர்க்கம் சூழ்ந்திட மருகித் தவிக்கின்றேன், விடியாத இருள் போதில் வெகு தூரம் கடந்து விரைந்து வந்து வந்து இளமை வலுவோடு படியேறி படியேறி பாதம் தோய்ந்தவன் படும்பாடு பார்க்க பார்வை திருப்புணி மடியேறு முகமேறு வளர் போல வாடிடும் மனமேறு மருள் நீக்கு மாதொரு பாகனி. தாயுமில்லை தந்தையில்லை தோல் தந்து நிற்கும் தமையனும் இல்லை தாங்கிட வளர்ந்த சேயுமில்லை கண்ணீர் துடைக்க கரம் தரும் சொந்தமில்லை பலம் கொண்டு பற்றும் நட்பு தீயுமில்லை ஆதரவு காட்டி அணைத்திட தகுமோர் ஆளுமில்லை இந்நிலையில் எனக்கு நீயுமில்லை என்றார்பின் நான் ஏது செய்வேன் நான் எங்கு செல்வேன் மாதொருபாகனே.